ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பெட்லி சமில். ஸோ இன்னைக்கு நம்மளோட ஃபார்ம் விசிட் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை நார்த்தாமலை இருக்க இப்ராஹிம் இன்டெகிரேட்டட் ஃபார்ம் தான். பியூர்லி ஃபார் ஃபேன்சி, இது வந்து ஒரு டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ். எல்லாருக்கும் ஒரு பேஷன் இருக்கும். ஒரு சில பேர் பைக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, காயின்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம இந்த லைஃப் ஸ்டாக், வித்தியாசமான லைஃப் ஸ்டாக் கலெக்ட் பண்ணுறது நம்மளோட பேஷன். லெவலில் வின் பண்ணி ஜெயிக்கக்கூடிய பேர்ட்ஸை இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணி அதை நம்ம இங்கே லோக்கலில் ப்ரீட் பண்ணி பண்ணுவாங்க. ஒரு டிரெக்டர் வெற்றிமாறன் ரொம்ப ஃபேமஸ், அதில் அவர் தமிழர்ஸ் வெரைட்டியில் இதான் ஷார்ட் ஃபேஸுங்கிறது. அரௌண்ட் 1000-1500 அந்த இதான் போயிட்டுருக்கு. ஹலோ ஹலோ, ஹாய். சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுங்க. அண்ணா தாஜுதீன், இது வந்து இப்ராஹிம் ஃபார்ம்ஸ், புதுக்கோட்டை நார்த்தாமலையில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது நம்ம கிட்ட இருக்க பேர்ட்ஸ் கலெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக நம்ம உள்ள ஃபேன்சி பீஜியன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, நம்மக்கிட்ட இப்போ கரண்ட்டாக என்னென்ன பீஜியன்ஸோட ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் இருக்குண்ணா? ஃபேன்சி பீஜியன்ஸில் ஒரு 15-20 ப்ரீட்ஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நம்ம வந்து கலெக்ட் பண்ணி பேஷனேட்டாக நம்ம கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு ப்ரீடாக வச்சுருக்கோம். ஒரு 15 ப்ரீட் வச்சுருக்கோம். 15 ப்ரீட். இப்போது மார்க்கெட் ப்ரைஸ் வச்சு பார்க்குறப்போ இந்த ப்ரீடு வந்து இதோட ப்ரைஸ் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். இது குறையவே குறையாதரா? எப்போ கேட்டாலும் இதோட இது இப்படி தான் பீக்கில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ப்ரீட் இருக்காங்க? அப்படிப்பட்ட ப்ரீட்ஸ்னு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் ஃபேன்டைலுக்கு எப்போவுமே புதுசாக ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு ஃபேன்டைல் மேலே ஒரு க்ரேஸ் இருக்கும். ஆமாம், ஃபேன்டைல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்க அது மயில் மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்க்க. அதனால் கொஞ்சம் ஃபேன்டைல் மேலே உள்ள க்ரேஸ் கொஞ்சம் இருக்கும். பட் எப்போவுமே ஒரே மாதிரி ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு, ஏன்னா இது வந்து அவைலபிலிட்டியை பொறுத்து தான் இதோட ப்ரைஸ்ன்னு வைங்களே. ஸோ இதுக்கு ஒரு எம்ஆர்பி கிடையாது. எம்ஆர்பின்னு ஒரு இந்த லைஃப் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்குமே அவைலபிலிட்டி தான். இப்போ நிறைய ப்ரீடர்ஸ் நிறைய ப்ரீட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, ஸோ எக்ஸஸாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் கம்மியாகும். சில நேரம் வந்து பையஸ் ஜாஸ்தியாக இருப்பாங்க, ப்ரீடிங் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து எல்லாருமே டிமாண்ட் பண்ணி சேல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து எப்போவுமே அவைலபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் தான் இதை பற்றி நம்ம பேச முடியும். அவைலபிலிட்டி பொறுத்த வரைக்கும் தான் இதோட ப்ரைஸ் ப்ரைஸ் பேஸ் ஆகும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே, நீங்கள் வந்து இதை எங்கேருந்துண்ணா இப்போ ஸ்டேட் டு ஸ்டேட் மாதிரி எதுவும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா இல்லை நம்ம ஸ்டேட்லேயே வாங்கியிருக்கீங்களா? கண்டிப்பாக இதோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஃபேன்சி பிஜியன்ஸ் வந்து இப்போ இந்தியன் ஆரிஜின்னு பார்த்தோம்னா ஒரு 3 ப்ரீட் தான். ஓகே, ஆமாம், முஸ்கி வந்து இந்தியன் ப்ரீடு, இந்தியன் ஃபேன்டைல் இங்கே ப்ரீட் ஆனது, அந்த சீராஜின்னு சொல்லக்கூடிய ப்ரீடு வந்து இங்கே ப்ரீட் ஆனது, அந்த பர்பன் ஒரு ப்ரீட் இருக்குது, ஆஸ்திரேலியன்னு சொல்கிறோம், அது ஆக்சுவலாக இந்தியன் பேர்டு. இந்தியன் பேர்டு? ஆமாம், அது இந்தியா ஆஸ்திரேலியன்னு நம்ம சொல்கிறோம், அது பர்பன் ஆக்சுவலாக, அது அது இந்தியன் பேர்டு. அதை வந்து ஃபாரின் கொண்டு போய் அவங்க கொஞ்சம் வந்து ப்ரீட் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. கிராஸ் குட்டு? ஆமாம், அவங்க கலர்ஸ் வந்து என்னென்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து இந்த ஃபானும் சாக்லேட் கலர் மட்டும் தான் நம்ம கலரு. இப்போ ஆல்மண்ட் வந்துருச்சு, ஒயிட் வந்துருச்சு, பிளாக் வந்துருச்சு, இதெல்லாம் அவங்க வந்து அவங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான் லாகூர் தான் அதோட பேஸ். பட் யூரோப்பியன் சிராஜின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணாங்க. அது யூரோப்பியன் கண்ட்ரீஸ் மோஸ்ட்லி பிஜியன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ் தான். இன்ன வரைக்கும் அவங்க தான் வந்து அதில் கொஞ்சம் வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்க ப்ரீட் பண்ணுறாங்க. அந்த ப்ரீட்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்கிறது ஃபுல்லாகவே. மற்ற எல்லா ஃபேன்சி பிஜியன்ஸுமே நம்ம இம்போர்ட் பண்ணது தான். இம்போர்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் எங்கேருந்து வாங்குவீங்க யூஸ்வலாக? நம்ம வந்து கேரளாவிலேருந்து எடுத்திருக்கோம். ஸோ மோஸ்ட்லி வந்து வந்து ஆல் ஓவர் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளாவிலேருந்து பெங்களூர்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து வரும். ஸோ ஏன்னா ப்ரீடர்ஸ் வந்து ஒரு சில ப்ரீடர் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது தனி ப்ரீடை மட்டும் ப்ரீட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர், ஆமாம் ஆமாம், சில பேர் லாகூர் மட்டும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ப்ரீட் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரீடர்ஸ் இருக்காங்க. ஸோ எங்கே இருந்தாலும் இன்றைக்கி இருக்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டினால நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம். இப்போ அது பெரிய இஷ்யூ இல்லை. இப்போதைக்கு இப்போ இப்போ நம்ம இந்தியன் ப்ரீடு கம்பேர் பண்ணுற ஃபாரின் ப்ரீடை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ப்ரீடிங் இதை பற்றி எவ்வளோ சீக்கிரம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எதுவும் டிஃப்ரெண்ட்? ஆமாம், இப்போ இது எல்லாமே வந்து 4-5 ப்ரீடோட மிக்ஸ் பண்ணி கொண்டு வரப்பட்ட ப்ரீடுங்கிறனால நீங்கள் நார்மல் பீஜியன்ஸ் ப்ரீட் ஆகிற அளவுக்கு இதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இதில் எல்லா இம்போர்ட்டட் ப்ரீட்ஸ் இல்லை, ஃபேன்சி பீஜியன்ஸ் எல்லாமே நீங்கள் நிறையா வந்து இதை ப்ரீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்டு நல்லா இன்குபேட் பண்ணும், அடகாக்கும், குஞ்சுக்கு தீனி விட்டாது. ஓகேவா? ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை போடும், அந்த அந்த முட்டையை பற்றி பெருசாக கேர் பண்ணாது. அதெல்லாம் நம்ம தான் வேற பீஜியன்ஸ்லையோ இன்குபேட்டர் இருந்தால் இன்குபேட்டர்லையோ அப்படி மாற்றி வச்சு தான் ஹேச் பண்ணணும். ஏன்னா இப்போ இதுங்க இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ப்ரீடு. இன்னொன்று இதுங்க எல்லாம் சின்ன கேஜுக்குள்ளேயே இருந்து வளர்ந்ததுங்கிறனால இதுக்கு அந்த பேரண்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி. நீங்கள் நார்மலாக நம்ம நாட்டுக்கோழிக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ஃபேன்சி கோழிங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம பீஜியன்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த பேரண்டிங் கெப்பாசிட்டி வந்து ஃபேன்சி பீஜியன்ஸ்க்கு இருக்காது. ஸோ இது வந்து நம்ம முட்டை மாற்றி வைக்கணும், இதோட முட்டை எடுத்து வேறு பீஜியனில் வச்சு இன்குபேட் பண்ணி
அதை காப்பாற்றும். அதனால தான் அந்த ப்ரைஸ் கொஞ்சம் வித்தியாசம். இப்போ இன்றைக்கி ஒரு 400 ரூபாய் 500 ரூபாயிலே இன்னைக்கு நம்ம லோக்கல் பீஜன் வாங்கிடலாம். இது 5000 to 50000 வரைக்கும் ப்ரீட்ஸ் இருக்குது. அதுக்கு காரணம் அதோட அதை ப்ரீட் பண்ணுறது கஷ்டம், மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம், அந்த மாதிரி விஷயம். இப்போ மோர் தென் ஃபேண்டசி, இப்போ இதை புறா நம்ம வளர்க்குறதுனால நமக்கு என்ன ஏதாவது ஒரு இது இருக்கு? அப்போ டாக் வந்து ஷோ கொண்டு போகலாம், கேஎஸ்சி வச்சு ஷோ கொண்டு போகலாம், அந்த மாதிரி இது நிறைய பிஜிஎன்ஸ்க்கு ஷோஸ் நடக்குது. இப்போ நம்ம சைடில் இல்லை, கேரளாவில் வந்து ஷோஸ் நடக்கிறாங்க. இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பிஜிஎன்ஸ் இருக்குது, ரேசிங் பண்ணுறாங்கல்ல, ரேசிங் அது 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 வந்து ரெகுலராக வந்து ரேசிங் பண்ணுவாங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பியூர்லி ஃபார் ஃபேன்சி. இது வந்து ஒரு டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ், எல்லாத்துக்குமே ஒரு பேஷன் இருக்கும். ஒரு சில பேர் பைக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, காயின்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. நம்ம இந்த லைஃப் ஸ்டாக், வித்தியாசமான லைஃப் ஸ்டாக் கலெக்ட் பண்ணுறது நம்மளோட பேஷன். ஸோ அதனால இதே மாதிரி நிறைய ப்ரீடர்ஸ் இருக்காங்க, நிறைய கலெக்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறது தான் ரேசிங்னு சொன்னீங்க. அது எப்படி எப்படின்னா, அது ஹோமிங் பிஜின்னு சொல்லி அது தனி டாபிக். அது நம்மக்கிட்ட ஹோமிங்ஸ் இருக்குது, பட் நம்ம ரேசிங் பண்ணுறது இல்லை. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து அந்த ஹோமிங் கேப்பபிலிட்டி ஜாஸ்தி இருக்கும். எப்போ விட்டாலும் கூட்டுக்கு வந்துடணும், நம்ம இடத்துக்கு போயிடணும் அப்படிங்கிற இன்ஸ்டன்ட் அதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைடு கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஒரு 200 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 1000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அதை வந்து ஒரு கிளப்பில் பேஸ் பண்ணி போய் ரேஸ் பண்ணுவாங்க. அது திரும்ப பறந்து வந்து மெம்பர்ஸ் யார் யார் வீட்டுக்கு எது ஃபர்ஸ்ட் வருதோ அந்த வெலாசிட்டி டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி அது வந்து டைமிங் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதை வச்சு பிளேஸ் பண்ணுவாங்க. 1000 கிலோமீட்டர்ஸ், 750 கிலோமீட்டர்ஸ் பறந்த புறாலாம் இருக்குது தமிழ்நாட்டில். ரெகுலராக நடக்குது, நிறைய நடக்குது, நிறைய சென்னை ட்ரிச்சியில் நடக்குது. அவர் டைரக்டர் வெற்றிமாறன் ரொம்ப ஃபேமஸ் இதில். அவர் வந்து யூரோப்பியன் கிளப்பு கூட இப்போ ஓன் பண்ணார் ஒரு 2 இயர்ஸ் பேக். ஸோ நிறைய இருக்காங்க, நிறைய ஃபேன்சியர்ஸ் இருக்காங்க பிஜியன் ரேசிங்கை பேஸ் பண்ணி. நம்மகிட்ட இருக்கு, பார்க்கலாம். இது வந்து நம்ம இந்தியன் ப்ரீட் தான், அது பேர் முஸ்கி. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணுக்கு மேலே கண்ணில் இருந்து கரெக்டாக வந்து மேலே வந்து ஒரு ஹெல்மெட் வச்ச மாதிரி இருக்கும். பியூர் ஒயிட்டில் மட்டும்தான் இருக்கணும் அந்த பாட்டு. அங்கே வேற எங்கேயும் மிஸ் மார்க் இருக்கக்கூடாது. அதே மாதிரி முஸ்கிக்கு ரொம்ப அந்த ஷேக்கிங் இருக்கும், நெக் ஷேக்கிங் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மற்ற ப்ரீடை விட. இதுக்கு இந்த நெக் ஷேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷேக் பண்ணும், அது கொஞ்சம் வந்து பார்க்க அழகாக இருக்கும். இது நம்ம இந்தியன் பேர்டு, இது நல்லா பறக்கும், அது நல்லா ஃப்ளை பண்ணக்கூடிய பேர்டு, நல்லா இம்யூனிட்டி பவர் உள்ள பேர்டு. முன்னாடி பிளாக்லயும் இந்த சில்வர்லயும் முஸ்கி வருது, எல்லா கலர்ஸ்லயும் முஸ்கி வருது. இதே மாதிரினா இதுல வந்து என்னன்னா, இது பியூர் ஒயிட் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து முஸ்கின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து பாடி ஃபுல்லா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட்டா இருக்கும். அந்த மேலே உள்ள கேப் மட்டும் கலர்டாக இருந்தால் அது ஹெல்மெட் பிஜின்னு இருக்குது. அது தனி நம்ம கிட்டே இருக்குது. அதுக்கு காலில் பூட் வரும், பூட் வராமையும் வரும், அது வந்து ஹெல்மெட் பிஜின்னு சொல்லுவாங்க. இது ஒயிட் கேப் வச்ச மாதிரி இருக்கும். இது முக்கி முஸ்கி பிஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓவரால் எல்லா பிஜின்ஸுமே அரவுண்ட் வந்து 5 to 6 times a year ப்ரீட் ஆகும். ஆமாம், நல்லா மெயின்டைன் பண்ணோன்னா 5 to 6, ஆமாம் தாராளமாக 6 தடவை நீங்கள் கிளச் எடுக்கலாம் ஒரு சிங்கிள் பேரில் இருந்து. ஒரு சில இடத்துல வந்து 3 புறாவோட முட்டை எடுத்து வச்சிருவாங்க, அதெல்லாம் பொறிக்குது. பட் அதெல்லாம் ரேர் கேசஸ். ஜெனரலா ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா 2 முட்டை வைக்கும், 2 குஞ்சு பொறிக்கும். இதுவே காத்துருங்களா நம்ம இதுவே இதுவே முஸ்கிலா வந்து நல்ல பேரண்டிங் உள்ள போர்டு தாராளமா வந்து காத்துருவோம். இந்த பிரீட் பேரு சைனீஸ் அவுல்னு பேரு. இது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்துலேருந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா பாதியா ரெக்கை வந்து ஃப்ரில் மாதிரி இருக்கும். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் உங்களுக்கு வந்து கீழிருந்து ரெக்கை அப்படி பிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான பிஜியன். இதுவும் எல்லா கலர்லேயும் வரும். இதுக்கு பூட்ஸ் இருக்காது, பூட்ஸ் இருக்காது. இது எல்லாம் நல்ல நல்ல பிஜியன். இது வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் அவுல்னு சொல்கிறது இது பேர். ஓகே ஓகே. ப்ரைஸ்னா? ப்ரைஸ் அரௌண்ட் இது வந்து 2.5 to 3 அந்த ரேஞ்ச் போயிட்டுருக்கு. இதோட ஆரிஜினா? இதுவும் நெதர்லாண்ட், யூரோப்பியன் பேர்டு தான் அது. இப்போ லாகூர் சிராஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கால் வரையுமே அந்த மார்க்கிங் கரெக்டாக இருந்தால் தான் கண்டிப்பாக. ஆமாம், கண்ணுலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக பியூர் ஒயிட்டாக இருக்கணும். இது போக மற்ற சைடில் தான் அந்த விங்ஸில், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோர்ஹெட்டில் இங்கே மட்டும் தான் கலர்ஸ் இருக்கணும். மற்ற எல்லா இடத்துலையும் பியூர் ஒயிட்டாக இருக்கணும். அது மட்டும் தான் வந்து லாகூரோட மார்க்கிங் வந்து அதுதான். ஓகே ஓகே. இப்போ இதுக்கு வந்து ப்ரைஸ்லாம் எப்படின்னா? ப்ரைஸ் இப்போ வந்து 2000 இன்றைக்கி வந்து அவைலபிள் இருக்குது.
ஸ்டார்டிங்ல இருக்கு. யூரோப்பியன் சிராஜி கொஞ்சம் பிரைஸ் கூட வரும் சைஸஸ் பொறுத்து. நம்ம நார்மல் லாகூர் சிராஜி வந்து 2000ல இருந்து அவைலபிள். நம்ம கிட்ட எதுவும் அவைலபிள் இருக்கானோ? நம்ம கிட்ட சிக்ஸ் இருக்கு. பட் வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம ஹாபிக்காக வச்சிருக்கோங்கிறனால நம்ம வந்து எங்க பிரீடாகிற சிக்ஸ் வெளில கொடுப்போம். பட் ரெகுலரா வந்து நம்ம வெளில வர சிக்ஸ் நம்ம கொடுக்கலாம். இது வந்து போஸ்ன்னு சொல்லக்கூடிய பேர்டு. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படினா உங்களுக்கு நெக்குக்கும் கீழே வந்து லோயர் பாடி மட்டும் இந்த ஒரே கலர் பேர்டு தான். அது வேறு எந்த கலர்லையும் இந்த பேர்டு வராது. இது வந்து வந்து ஃபான் கலரில் இருக்கும். மற்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூபா டைப்பில் இருக்கும், ஆஷ் கலரில் இருக்கும். இதோட ஆரிஜினல் இது நம்ம இந்தியன் பேர்டு தான். இதுவும் இந்தியன் பேர்டு தான். அது இதோட ப்ரைஸ் பண்ணணும். இது வந்து 1000-1500 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. இதே ஆர்கேஞ்சலும் இதையும் கொஞ்சம் வந்து எல்லாருமே வந்து மாற்றி சொல்லுவாங்க. அது ஆர்கேஞ்சல் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த பாடி வந்து இன்னும் கொஞ்சம் நீளமாக இருக்கும். பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். கொஞ்சம் விங்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். ஆர்கேஞ்சல் ஆர்கேஞ்சலுக்கு கொண்டு வரும், இதுக்கு வராது. ஸோ அது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸு. ஸோ இதை வந்து ஆஃபன் வந்து நம்ம நிறையா பேர் என்ன மாற்றி மாற்றி நினச்சிக்குவாங்க. ரெண்டும் சிமிலர் பேர்டில் ரெண்டும் வேறு வேறு பேர்டு. ஓகே, ப்ரைஸ் தான் பிரைஸ் 1000-1500 அந்த ரேஞ்ச் போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இது வந்து ஒரே கலர் தானா? ஒரே கலர் வந்து அந்த ப்ரௌன் வந்து இப்படி தான் போஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான் பேர்டு. வேற கலர் வராது, இது ரெண்டும் தான் வரும். இப்போ பேர்ட்ஸுக்கு சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கானா? சர்டிஃபிகேட்ஸ்னால் இப்போ உங்களுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் பேர்டுக்கு வந்து ரிங்னு ஒன்று வரும். லெக்கில் வந்து எந்த ப்ரீடர் வந்து ப்ரீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மெயின்டைன் பண்ணுவாங்க. ப்ரீடர் வச்சு தான் வருமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து என்னென்னா அவங்க யார் ப்ரீட் பண்ணுது. ஏன்னா ஒரு சில ப்ரீடர் கிட்ட வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லைனேஜ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இவரோட பேர்டு அப்படின்னா இது வந்து பிறந்த உடனே கால லெக் ரிங் ஒன்று மாட்டிவிடுவாங்க. அந்த ரிங்கை வந்து உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தான் எடுக்க முடியும், அதை எடுத்துட முடியும். ஆமாம் ஆமாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெக்கில் மாட்டிட்டிங்கன்னா திரும்ப கலட்ட முடியாது. ஸோ அந்த ரிங்கை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த லைனேஜுக்காகவும் யாரோட பேர்டு ப்ளஸ் எந்த கண்ட்ரி பேர்டுங்கிறது பார்க்கலாம். லெவலில் வின் பண்ணி ஜெயிக்கக்கூடிய பேர்ட்ஸை இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணி அதை நம்ம இங்கே லோக்கலில் ப்ரீட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ ஜான் ஆடன்னு ஒரு லைன் இருக்குது, மியூல்ஸ்னு ஒரு லைன் இருக்குது. ஸோ ரெண்டு மூணு லைன் ஃபேமஸாக இருக்குது. அதை நம்ம இந்தியன் பேர்டோடு மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கலில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் பண்ணுவாங்க. அது நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்குது. நம்ம இந்தியன் பேர்ட்ஸ் கொஞ்சம் ஹோமிங் ஜாஸ்தி. ஸோ சீக்கிரம் கூட்டுக்கு நல்லா பறந்து வரும். உங்களுக்கு இம்போர்ட்டட் பேர்ட்ஸ் வந்து ஸ்பீடு இருக்கு இன்னைக்கு. ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நிறையா நல்லா வந்து ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. இல்லை ஒரே ப்ரீடு தானே? ஒரே ப்ரீடு தான். இப்போ உங்களுக்கு ஹோமிங் பிஜியன் தான் அதுவும். ஆமாம். அவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். ஸோ அது ஏன்னா அங்கே உள்ள ப்ரைஸ் வேல்யூ ஃபார் மணி கூட. நம்ம ஊரை விட அங்கே மணி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மணி கூட. உங்களை அவங்க ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து ரேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால அவங்ககிட்ட நல்ல ப்ரீட்ஸ் இருக்குது அவ்வளோதானே தவிர. ஸோ இவங்க வந்து ஹோமிங் பிஜியனுக்குள்ள தான் க்ராஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பெரிய ப்ராப்ளம் இல்லை. மெயின்டெனன்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும்னா இதுக்கு? கண்டிப்பாக. அதோட ஃபீடு அதோட மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் வித்தியாசம் தான் போடும். ஏன்னா அவங்க வந்து அவங்க அதுக்கே அந்த கேலரி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பண்ணுவாங்க. ஆஃப் சீசனுக்கு ஒரு ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரீடிங் அப்போது ஒரு ஃபீட் மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம வந்து இதோட சைஸ் எப்போவுமே அழகாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம எல்லாமே ஓவர் ஃபீட் பண்ணியே வச்சுருப்போம். பட் அவங்க வந்து ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி ரேசிங் சீசனுக்கு ஒரு ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து அது வந்து மாறிக்கிட்டு தான் இருக்கும். அவங்களோட ஃபீடு சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே வேரியாகும். கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்களோட நீடு பொறுத்து. கண்டிப்பாக அதான். அவங்க வந்து ரேசிங்க்கு தனியாக ஃபீட் பண்ணுவாங்க, ப்ரீடிங்க்கு தனியாக ஃபீட் பண்ணுவாங்க. நல்ல ரேசர்ஸ் நல்ல ப்ரீடர்ஸாக இருக்காது, நல்ல ப்ரீடர்ஸ் நல்ல ரேசர்ஸாக இருக்காது. ஸோ பெர்ஃபார்ம் பண்ணாத போது நல்ல பெர்ஃபார்மரை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அது வந்து அது மாறிக்கிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய கலை. அது நிறைய பேர் வந்து அது கற்றுக்கணும், அதுக்கு அனுபவம் வேணும் நிறையா. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். கண்டிப்பாக ப்ரீடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபேஸ் டம்ளர்னு பேருது. ரொம்ப சிறிய வகையான ஒரு புறா இனங்கள்லே வந்து ரொம்ப சின்ன பிஜியன் இது. இதோட கண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி வெளியில் வந்த மாதிரி இருக்கும், ரொம்ப சின்ன பீக் இருக்கும். இந்த பிஜியன் பேர் வந்து ஷார்ட் ஃபேஸ் டம்ளர்னு பேர். இந்த டம்ளர்ஸ் வெரைட்டியில் இதுதான் ஷார்ட் ஃபேஸுங்கிறது. லாங் ஃபேஸ் டம்ளர் இருக்குது, ஷார்ட் ஃபேஸ்லேயே வேறு பெர்லின் ஷார்ட் ஃபேஸ் டம்ளர்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து நார்மல் ஷார்ட் ஃபேஸ் டம்ளர். இது பிளாக்கு கலரிங்லாம் இதில் பிளாக் இருக்குது, பைடு இருக்குது, எல்லா கலர்ஸுமே இது வரும். நம்மக்கிட்ட பிளாக்கும் இருக்குது, ஒயிட்டும் இருக்குது, ரெண்டு கலர்ஸ் மட்டும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ப்ரைஸ்லாம் கம்மி தான், 1000-1500 அந்த ரேஞ்ச் தான் போயிட்டுருக்கு. பேர் அவ்வளோதான் போயிட்டுருக்கு. ஃபேன்டைல் வந்து இங்கிலீஷ் ஃபேன்டைல். அது இங்கிலீஷ் ஃபேன்டைலுமே இது பாடி மார்க்கெட் ஃபேன்டைல்னு சொல்லுவாங்க. அதாவது பாடி ரெண்டும் கலர்டாக இருக்கும், டெயில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டாக இருக்கும். இந்த யூரோப்பியன் ஃபேன்டைலுக்கு வந்து காலில் வந்து அந்த ஃபெதர் வராது, தலையில் அந்த கொண்டை வராது. இது வந்து இங்கிலீஷ் ஃபேன்டைல்னு சொல்லுவோம். இதிலே டெயில் மார்க்குன்னு ஒரு டைப் இருக்குது, டெயில் மார்க் பிஜி நான் காட்டுறேன். அது வந்து என்னென்னா டெயில் கலர்டாக இருக்கும், பாடி பியூர் ஒயிட்டாக இருக்கும்.
இதுல கலர்ஸ் வேரியேஷன் எல்லா கலர்ஸ்லயுமே வரும். பட் பாடி மார்க்கெட்னா உங்களுக்கு டைல் வந்து கிளியர் டைலா இருக்கணும், பியூர் ஒயிட்டா இருக்கணும். ஒயிட்டா மட்டும் தான் இருக்கணும். இந்த பிஜியன் பேர் என்ன பாத்தீங்கன்னா ஜெர்மன் பியூட்டி ஹோமர். அதோட பீக்கு எத்திரிதான் தெரியல. அது பீக் வந்து பார்த்தீங்கன்னா கிளி மாதிரி இருக்கும், கிளி மாதிரி வளைஞ்சிருக்கும். இது ஜெர்மன் பேர்டு. இது இது பேர் வந்து ஜெர்மன் பியூட்டி ஹோமர்னு பேர். இது நல்லா ஃப்ளை பண்ணும், ஹோமிங் பீஜன் டைப்பில் ஹோமர்னு நேம்டு. இது ஃப்ளையிங் பீஜனுங்கிறனால ஹோமர்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஃபேன்சி பேர்டு. இது வந்து ட்ரம்பட்டிங் பீஜன்னு சொல்லுவாங்க, பொக்கரா ட்ரம்பட்டர். இது பேர் ஃபேஸே ஃபுல்லாக கவராக, பீக்கில் க்ரஸ்ட் இருக்கும், தலையில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக முடி இருக்கும், ஹே ஃபோர்ஹெட்ல ரெண்டு க்ரஸ்ட் இருக்கும். இது பேர் பொக்கரா ட்ரம்பட்டர்னு பேர். இது கொஞ்சம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோ ப்ரீடிங் பேர்ட்ஸ், ரொம்ப ஸ்லோவாக தான் ப்ரீட் ஆகும். ஸோ இயர்லி ஒரு 2 or 3 times இருக்கிறதே பெரிய விஷயம். ரொம்ப லேட்டாக தான் ப்ரீட் ஆகும். அப்படி ப்ரீட் ஆனாலுமே இது வந்து குஞ்சுங்களுக்குலாம் ப்ராப்பராக இறை வைக்காது. நம்ம தான் வந்து வேற பிஜியன்ஸ்க்கு வச்சு நம்ம அப்படி ஹேண்ட் ஃபீட் பண்ணி தான் கொண்டு வரணும். இது வந்து இப்போ அரௌண்ட் 40,000 to 50,000 இருந்தது. இப்போ கொஞ்சம் நிறைய ப்ரீட் ஆயிடுச்சுங்கனால 6,000 to 10,000 ரேஞ்சுக்கு குவாலிட்டியை பொறுத்து போயிட்டு இருக்கு. இதுல யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான். ஆமாம், ட்ரம்பட்டிங் நம்ம பேர்டு இல்லது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்மெட் பீஜியன். அது முஸ்கிக்கு வந்து, ஆமாம், முஸ்கிக்கு எப்படி உங்களுக்கு வந்து கேப் வந்து ஒயிட்டாக இருக்குமோ இதுக்கு பாடி ஒயிட்டாக இருக்கும், கேப் வந்து பார்த்தீங்கன்னா கலர்டாக இருக்கும். இது ஹெல்மெட் பீஜியன் பேர். கேப்பு சின்ன சொல்லுவாங்க, இங்கே கன்னியாஸ்திரின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த பீஜியன். இது இதுலேருந்து கிராஸ் ப்ரீட் பண்ணி கொண்டு டெவலப் பண்ணது தான் இது ஜாக்கோபின். ஜாக்கோபின் ப்ரீடு வந்து இதுலேருந்து வந்தது தான். அடுத்து இது வந்து நன், ஜெர்மன் நன். இது நன் பீஜியன் வந்து பார்த்தீங்கன்னா தலையும் வாலும் ஒரு கலரில் இருக்கும், மற்ற பாடி டைப் ஃபுல்லாக பியூர் ஒயிட்டில் இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் இன்டெகிரேட்டட் ஃபார்மில் இருந்த பீஜன்ஸோட ஃபேன்சி அப்டேட் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இந்த ஃபேன்சி ஐட்டம் எதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தான் உங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஹார்ஸோட அப்டேட் தான். ஸோ பின்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஹார்ஸை வந்து லஞ்சிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹார்ஸை பற்றின ஃபுல் அப்டேட் தெரியணும்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.